ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். ஒரு சைடு எங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம், இன்னொரு சைடு எக்ஸாம்ஸில் நெருங்க நெருங்க சரி ஆன்லைன் எக்ஸாம் கூட விடுங்கடா, அட்லீஸ்ட் போர்ஷனையாவது கம்மியாகுங்கடா சொல்கிற இன்னொரு ஒரு கூட்டம். இதெல்லாத்துக்கும் மேலே கடாமாடி மாதிரி வளர்ந்ததுக்கப்புறமும் ஆஃபீஸ் வர சொல்கிறாங்களா? என்னது திடீர்னு 3 வருஷம் கழிச்சு ஆஃபீஸ் வர சொன்னால் எப்படி வர்றது அப்படின்னு கேட்குற ஒரு கூட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவில் தான் நம்ம ஊர் மீடியா இருந்துக்கிட்டு சூப்பரான நேரம் ஒரு கிளிக் பைட் நியூஸை தூக்கி உள்ளே போடுவோன்னு சொல்லிட்டு கோவிட் நியூஸை தூக்கி உள்ளே போட்டாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த நியூஸை நான் ஆரம்பிக்கல, இது ஆல்ரெடி நீங்கள் பல மீடியாவில் பார்த்துருப்பீங்க. எஸ்பெஷலி லாஸ்ட் 1 or 2 days இருந்துக்கிட்டு இந்தியாவில் 4th wave ஆரம்பிக்க போகுதா, இந்தியாவில் 4th wave ஆரம்பிக்க போகுதாங்கிற கேள்வி தான் வந்து பல மீடியா ஹவுசஸில் வந்துட்டு இருக்குது. இது வர ஆரம்பித்த உடனே நம்மளுக்கு எப்பவும் போல் நம்ம பசங்க குஜால் தான் நிறைய பேர் டிஎம் பண்ணி, அண்ணா உண்மையிலேயே வந்து லாக்டவுன் போட போகிறீங்களா மறுபடியுமே அப்படின்னு சொல்லி ஒரு சைடு ஹைப்பர் ஆகுறது, இன்னொரு சைடு போர்ஷன்ஸ்லாம் கம்மியாக்கிடுவாங்களா போ அப்படின்னு சொல்லி கேட்குறது, இன்னொரு சைடு வேக்சின் மறுபடியும் குத்த சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்குறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து நம்மக்கிட்ட டிஎம்ல கேட்டுட்டு இருந்தாங்க. வெல், இந்த வீடியோ அதுக்கெல்லாம் கிளாரிஃபிகேஷன் தான். ஓகேவா? ஸோ வாங்க மறுபடியும் 1000வது முறையாக நம்ம ஒரு கோவிட் நியூஸ்க்குள்ளே போவோம். எனக்கே கஷ்டமாக தாங்க இருக்குது இதையே பேசுகிறதுக்கு, பட் இருந்தாலும் இத்தனை பேர் கேட்குறப்போ அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து நம்ம ஒரு நியூஸை சொல்லலை, பொய்யாக சுற்றிட்டுருக்கிற ஒரு நியூஸை, அதிகமாக ஹைப் பண்ணப்படுற ஒரு நியூஸை ஒட்டச்சு விட போகிறோம். பொய் நியூஸ்னு சொல்ல முடியாது, உண்மைதான் கேசஸ்லாம் ரைஸ் ஆகுது, பட்டு கொடுக்குற அளவுக்கு ஹைப் எல்லாம் இல்லைங்க. ஸோ வாங்க ஸ்டார்டிங்லேருந்து என்ன சீன்னு பார்த்துருவோம். ஸோ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து கோவிட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து முந்தா நாள் வரைக்கும் 900 கிட்ட தான் கேசஸ் இருந்துச்சு. திடீர்னு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கேசஸ் வந்து 2000 கிட்ட போயிடுச்சு. ஸோ 900லேருந்து 1000 தாண்டிச்சு, 1000லேருந்து இப்போ 2000 தாண்டிடுச்சு ஒரு 3 நாளில். ஸோ எல்லாருக்குமே என்ன பயம்னா மறுபடியும் வந்து ஒரு அலை உருவாகிட்டு இருக்கோ. ஏன் இந்த பயம் பல பேருக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து கண்ட்ரி நம்ம சைனா இருக்குல்ல, நம்ம சைனா இருக்காங்கல்ல, அந்த சைனாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய வேவ் போயிட்டுருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம். இன்ஃபேக்ட் கோவிட் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்தே சைனாவோட பிக்கஸ்ட் வேவ் இப்போ தான் போயிட்டுருக்குது. கோவிட்னால இறந்து போகிறதையும் அவங்க ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு விஷயம் அப்படி போயிட்டுருக்கிறதுனால நம்ம ஊர்லேயும் மறுபடியும் பதட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்துட்டுருக்கிற அதே நேரத்தில் கேசஸ் எப்படி மதுனே ரைஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனால், கேசஸ் ரைஸ் ஆகுறது உண்மைதான். ஆனால் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளை சுற்றி நம்ம கோவிட் கேஸ் ரைஸ் ஆகிறத பார்த்துருக்க மாட்டோம். கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கோவிட் பாசிட்டிவ்னு வந்துருக்குங்களா? வரல, எனக்கு தெரிஞ்சவங்களும் வரல. நம்மளாம் டெஸ்ட்டே பண்ணுறத மறந்துட்டோம். இன்ஃபேக்ட் இந்தியாவோட அரசாங்கமே வந்து மாஸ்க் போடுறதுலாம் கம்பல்சரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூடெல்லி அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ், நியூடெல்லியும் உத்தரப்பிரதேசில் இருக்கிற பல பகுதிகளிலையுமே வந்து கோவிட் கேசஸ் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நியூடெல்லியில் வந்து பாசிட்டிவிட்டி ரேட் டெஸ்ட் பண்ணுறதுல less than 0.9 தான் வந்து பாசிட்டிவிட்டி ரேட் இருந்துச்சு. ரொம்ப கம்மியான சொற்பமான less than 1% தான் வந்து டெல்லியில் வந்து கோவிட் பாசிட்டிவாக இருந்தாங்க டெஸ்ட் பண்ணுறப்போ. பட் இப்போ வந்து அது 2%ஆக மாறி இருக்கு ரொம்ப குறுகிய காலகட்டத்தில். அதே மாதிரி வந்து லக்னோ, அப்புறம் வந்து இந்த நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன்னு சொல்லுவாங்களே, அதை சுற்றி இருக்கிற உத்தரப்பிரதேஷ்கிட்ட இருக்கிற இடங்கள், இங்கே எல்லாத்தையுமே வந்து எல்லாம் சரிப்பா, எல்லாம் மறுபடியும் மாஸ்க்கை போடுங்க அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷனை இந்தியாவோட அரசாங்கமே, உத்தரப்பிரதேஷோட அரசாங்கமே வந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் எல்லாம் மாஸ்க்கை போடுங்க, கேசஸில் ரைஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பாக்கெட்ஸில் வந்து கேசஸ் ரைஸ் ஆகுறது உண்மைதான். பட் எவ்வளோ ரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொற்பமான நம்பர். ஏன்னா இந்தியா வந்து நம்ம ஜனத்தொகை என்ன 150 கோடி. ஓகேவா? இங்கே வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கிற நம்பர் என்ன, 80 பேர் ஒரு ஏரியாவில், இன்னொரு இடத்துல வந்து ஒரு 70 பேர், அந்த மாதிரி தான் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ மீடியானா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 50லேருந்து 70 போகிறத வந்து பர்சன்டேஜாக கணக்கு பண்ணிங்கன்னா ஹையாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ், அப்புறம் அதே மாதிரி நான் சொன்னேன்ல, முந்தா நாள் 900 இருந்துச்சு, இப்போ 2000 இருந்துச்சுன்னா, ஸோ இன்னும் இவ்வளோ பர்சன்டேஜ் ஜம்ப் ஆயிடுச்சு, 90% ஜம்ப் நேற்றுக்கும் நினைக்கும், மொத்தமாக 3 நாளில் 200% ஜம்ப். இப்படிலாம் வந்து சொல்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்குள்ளே வந்து பதட்டம் அதிகமாகுது. இதுதான் வந்து இந்த 4th wave வரப்போகுதாங்கிற ஒரு நியூஸை ட்ரிகர் பண்ணியிருக்கு. அண்ட் இது கூடவே இன்னொரு ஒரு விஷயமும் காரணம் இருக்குது 4th wave சம்மந்தமாக. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி கே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஐஐடி கான்பூர் கோவிட் வந்த காலகட்டத்திலேருந்தே வேவ் வரும்னு சொல்லுவாங்க, சொல்கிற காலகட்டத்துக்கு 1-2 வாரம் முன்ன பின்னா போகுமே தவிர, பட் சொல்கிற டயத்துக்கு வரும். அவங்களோட கல்குலேஷன் படி இந்தியாவில் 4th wave வந்து ஜூன் மாதம் வரும், ஜூனில் பீக் ஆகும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் அவங்க மேக் பண்ணியிருந்தாங்க. எதை வச்சு மேக் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முத முதல்ல ஒரு கண்ட்ரியில் அந்த கோவிட் அக்கர் ஆகுதில்ல, இந்தியாவில் வந்து முத முதல்ல கோவிட் அக்கரான நாள்லேருந்து ஒரு 938 days கழித்து வந்து அது மறுபடியும் 4th wave வரும் அப்படின்னு ஒரு கல்குலேஷன் மேக் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி மற்ற கண்ட்ரீஸ்லலாம் எப்படி இருந்திருக்கு, ஹிஸ்டாரிக்காக எப்படி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இந்தியாவில் வந்து ஒரு 4th wave வரும்னு சொன்னாங்க. பட் யதார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள், இது வந்து வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா, வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அறிகுறிகளாக கூட அதை பார்க்கலாம். ஆனால் இது நம்மளை இம்பாக்ட் பண்ணுமா, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்களா, இல்லை ஆன்லைன் எக்ஸாம் வைப்பாங்களா, இல்லை போர்ஷனை கம்மியாக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா,
இல்லைங்கிறதான் உண்மையான விஷயம். காரணம் என்னன்னு அவங்ககிட்ட தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் இது வந்து ரேண்டமாக சொல்கிற விஷயம், லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இந்தியாவில் வந்து வேக்சின் பர்சன்டேஜ் முதல்ல நம்ம எடுத்துப்போம், ஓகேவா? இந்தியாவில் வந்து இன்னைக்கு நாள் படி வேக்சின் போட்டவங்க, ஒரு வேக்சினாவது மினிமம் போட்டவங்க வந்து ஆல்மோஸ்ட் 99 crore பீப்புள் வந்து ஒரு வேக்சினாவது போட்டிருக்காங்க. தட் இஸ் 72% ஆஃப் அவர் பாப்புலேஷன், ஓகேவா? 72% மக்கள் வந்து ஒரு வேக்சினாவது போட்டாங்க. ரெண்டு வேக்சினையும் போட்டிருக்காங்க, ஃபுல்லி வேக்சினேட்டட் வந்து 60% பீப்புள், அண்ட் தட் இஸ் அகெயின் 84 crore பீப்புள் வந்து ரெண்டு வேக்சினையும் போட்டிருக்காங்க. ஸோ 150 crore பாப்புலேஷனில் வந்து ஆல்மோஸ்ட் 100 crore, அது இன்னும் நாளைக்கு நாலு கழிச்சு நான் நம்பர்லாம் ஹிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இவ்வளோ பேர் வந்து ஒரு வேக்சினும், ஆல்மோஸ்ட் வந்து 84 crore பீப்புள் வந்து ரெண்டு வேக்சினும் போட்டிருக்குங்கிறது வந்து நம்ம ஊரில் இருக்கிற இம்யூனிட்டி வந்து ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். நம்ம செகண்ட் வேவ்ல இருந்த இம்பாக்ட் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேவ் விட செகண்ட் வேவ்ல இம்பாக்ட் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் வேவை விட தேர்ட் வேவ்ல வந்து இப்படி தட்டி விட்டு போயிட்டோம். ஏன்னா நைட்டு மட்டும் கொஞ்சம் லாக்டவுன் போட்டாங்க, அது மட்டும், அது கூட சீரியஸாக பெருசாக நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் ஆல்ரெடி பல பேர் வேக்சின் போட்டிருந்தாங்க. ஸோ வேக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி பெட்டரான ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட உடம்புக்கு வந்து இந்த ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்களா, அது வேறு வந்து இந்தியன்ஸ்க்கு நடுவில் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தேர்ட் வேவ் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை. ஸோ ஒரு ஒரு வேவுமே வந்து இம்பாக்ட் நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கம்மியாகிட்டு தான் போயிட்டு இருக்குது. வேக்சின் வந்ததுக்கப்புறம் அது ரொம்பவே ட்ராப் ஆகுது எல்லா கண்ட்ரீஸும் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்தியாவில் இருக்கிற, சாரி உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த இம்பாக்ட் வந்து ஒரு ஒரு வேவுக்கும் டிராப் ஆகிட்டு தான் இருக்குது, எஸ்பெஷலி ஆஃப்டர் கெட்டிங் த வேக்சின், ஓகேவா? ஒரு வைரஸோட பழக்கம் இதுதாங்க, வேவ் வேவாக வந்துட்டு போகும், திடீர்னு ஸ்ப்ரெட் ஆகும், திடீர்னு டவுன் ஆகும், திடீர்னு ஸ்ப்ரெட் ஆகும், திடீர்னு டவுன் ஆகும். நம்ம ஆல்ரெடி பேசின ஒரு விஷயம் தான், கோவிட் நம்மளை விட்டு போகிறது கிடையாது, கோவிடோட தான் நம்ம வாழ போகிறோம். பட் கோவிட் வந்து ஒரு சளி பிடிக்கிற மாதிரி அது எல்லாருக்கும் வந்துட்டு போகிற ஒரு நோயாக மாறிடும், நம்ம அதுக்கு இம்யூன் ஆகிடுவோம்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசின ஒரு விஷயம் தான். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இன்னவே நம்ம சொல்லணும்னா, நீங்கள்லாம் ஃபிட்டஸ்ட், நானும் ஃபிட்டஸ்ட், நம்ம எல்லாருமே வந்து இங்கே உயிரோடு இருக்கோம்னா கோவிட்னால காவு வாங்க முடியாமல் நம்ம இங்கே உயிரோடு இருந்துட்டு இருக்கோம், அதுதான் உண்மை. வி ஹவ் சர்வைவ்டு 3 waves, அண்ட் தட்ஸ் எ வெரி பிக் திங், ஓகேவா? ஸோ வேக்சின் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 waves நம்ம சர்வைவ் ஆயிருக்காங்க. நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, சீரியஸாக இல்லை இருப்பாங்க. பட் அதெல்லாம் மீறி நம்ம சர்வைவ் ஆயிருக்கோனால் நம்ம உடம்புல ஓரளவுக்கு இம்யூனிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது கூட நம்ம வேக்சினும் போட்டுட்டு இதெல்லாமே இருக்கிறப்போ கண்டிப்பாக இப்போ புதுசாக ஒரு வேரியண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகலை. இப்போ மறுபடியும் ரைஸ் ஆகிற கேசஸ் கூட ஓமிக்ரான் தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து BA.12 அப்படின்னு ஒரு வேரியண்ட்டு, யூகேல வந்து COVID-XE அப்படின்னு ஒரு வேரியண்ட், இந்த மாதிரி வந்து நிறைய வேரியன்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆனால் எதுவுமே வந்து ஒரு ஓமிக்ரோனோ ஒரு டெல்டாவோ வந்து ஸ்ப்ரெட் ஆன அளவுக்கு ஒரு இம்பாக்டையோ ஒரு பதட்டத்தையோ கிரியேட் பண்ணலை. இதெல்லாமே வந்து சும்மா சின்ன சின்ன சப் வேரியன்ஸாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ எதுவுமே வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணல. ஸோ புது வேரியன்ட் எதுவுமே நம்ம ரேடாரில் பார்க்க முடியல. மறுபடியும் ஒரு கேஸ் ரைஸ் ஆனால் கூட அது ரொம்ப நெக்லிஜிபிளாக ஒரு சின்ன நம்பராக தான் இருக்கும். அந்த நம்பரையுமே வந்து நம்ம நாட்டை வந்து பயமுறுத்துறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அண்ட் அதை மீறி வந்து கேஸ் சப்போஸ் ஹையாக வந்தால் கூட அதில் இம்பாக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணுற விதம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த தடவை வந்து ஒரு 4th wave வந்தால் கூட, ஓகேவா, வருமானு தெரியாது, பட் ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க ஜூனில் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து கண்டிப்பாக இது வந்து எடுத்தோன்னு ஐயோ வே வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிற அளவுக்கு பதட்டப்படுற விஷயம் இல்லை. இப்போ தான் லைட்டாக அப்படி ஒரு ஒரு பெரிய அலா வர்றதுக்கு முன்னாடி அப்படி லைட்டாக தண்ணி வரும்ல, அந்த மோடில் தான் இப்போ இருந்துட்டுருக்கு. அது புஷ்னு கூட போகலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், ஒரு போர்ஷன் கம்மியாகுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைங்க. ஆன்லைன் எக்ஸாம் வருமானு கேட்டிங்கன்னா அதுவும் வாய்ப்பு இல்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதுவும் வாய்ப்பு இல்லை. ஸோ கோவிடோட நம்ம வாழ கற்றுக்கிட்டோம், நம்ம எல்லாருமே வேக்சினேட்டடாக இருக்கும். 4th wave, 5th wave, 6th wave எத்தனை வேவ் மீடியா நம்மக்கிட்ட பயமுறுத்தினாலும் இது நம்மக்கிட்ட ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் தட் டஸ் நாட் மீன் நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கணும்னு, ஏன்னா அதை சொல்லி ஆகணும் இல்லை, இதையும் நான் சொல்லலைன்னா தப்பாயிடும் இந்த வீடியோவே. ஸோ நம்ம வந்து மாஸ்க்கை போடுறதுன்னா ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் டெல்லி ரீஜன்லேயும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதாங்க போகும், எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து நைட் லாக்டவுன் போட, அதெல்லாம் சரி, அதெல்லாம் ரொம்ப ஹையான விஷயம். இப்போதைக்கு வந்து என்ன கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க, கேஸ் ரைஸ் ஆகிற இடங்களில் மாஸ்க்கை போடுங்க கம்பல்சரியான்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போடுறப்ப கூட நம்மளை வந்து மாஸ்க் போடுங்கன்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே மாஸ்க் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயம், இதை பற்றி எந்த விதத்திலையும் பதட்டப்பட தேவையில்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்னும் நம்பிக்கையோடு ஆகா நம்மளுக்கு வந்து ஒரு லாக்டவுன் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்கனால் அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க நம்பிக்கையை உடச்சி விடுங்க, ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் இருந்துகிட்ட ஆகா நம்ம பிஸ்னஸ் படுத்துறோம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்ககிட்ட சந்தோஷப்படுத்துங்க. நம்ம ஊரும் பொழைக்கட்டுங்க, இவ்வளோவே நம்ம ஊர் தாங்காது, வந்தாலும் அது பெரிய இம்பாக்ட் இருக்காது, ஓகேவா? ஸ்வீட்டாக ஷார்ட்டாக நான் சொல்லி முடிச்சிட்டேன். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நாளைக்கு நான் என்ன டாபிக் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த ஒரு பழக்கம் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக இருந்துச்சு, இப்போ ரீசெண்டாக விட்டுட்டோம். ஸோ மறுபடியும் லெட்ஸ் கெட் தட் ஸ்டார்டட். நீங்கள் சொல்கிற டாபிக் தான் நான் வந்து நாளைக்கு பேச போகிறேன். ஸோ நீங்கள் வேறு யாராவது சொல்கிற ஒரு டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ நாளைக்கு நான் என்ன வீடியோ மேக் பண்ணுன்னு நீங்கள் இன்றைக்கி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், லேட்லி வந்து நம்ம பெருசாக டைமிங்னு ஒன்று நம்ம வீடியோக்குன்னு நம்ம வச்சது கிடையாது. ஸோ மறுபடியும் அந்த டைமிங்கும் நான் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். ஸோ எந்த டைம் வந்து வீடியோ மேக் பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சொல்கிற ஒரு காமனான டயத்துக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன், போஸ்ட் பண்ணுறேன், ட்ரை எல்லாம் இல்லை பண்ணுறேன்.
அண்ட் இதை வந்து உங்கள் ஃபேமிலிக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணி ஹாப்பி ஆகுங்க. லவ் யூ ஆல், சியர்ஸ், எவ்ரிடே, டேக் கேர், பாய், குட் நைட்.